வணக்கம் நேர்களே, இன்று நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால், ஸ்ரீலங்காவில் இன்னும் இந்த மின்சார தடைக்கான தீர்வு இன்னுமாக கிடைத்த பாடில்லை. அதிர்வரும் இருக்கட்டும். அண்மையில் உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு எதிர்வரும் ஏழாம் தேதி பாடசாலை, அதாவது உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பில் தான் முதலாவது செய்தியாக பார்க்க போகின்றோம். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ள காலப்பகுதியில் இந்த விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் குறித்த காலகட்டத்தில் பாடசாலைகளில் ஆரம்ப தரத்திற்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எவ்வாறெனினும் ஆரம்ப தரத்திற்கான கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது பரீட்சை சூழலை பேண முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிபர்கள், வலயக்கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவில் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையானது நாளுக்கு நாள் மலை போன்று உயர்ந்து செல்கிறது. ஆரம்பத்தில் பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டது, அதன் பின்னர் அரிசி சீனி என்று ஏற்பட்டு தற்பொழுது சீமெந்தினுடைய தட்டுப்பாடானது ஸ்ரீலங்காவில் அதிகரித்தபடமே இருக்கிறது. குறிப்பாக 1450 ரூபாவை எட்டியிருக்கிறது தற்பொழுது சீமெந்தின் விலையானது. குறிப்பாக ஒரு 4-5 மாதங்களில் கணிசமான முறையில் உயர்ந்த ஒரு விலையா பொருளாகத்தான் இந்த சீமெந்த் இருந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இந்த சீமெந்திற்கு ஏற்பட போகிறது. என்னன்னு சொன்னால், 35 நிறுவனங்கள் குறிப்பாக இந்த சீமெந்த் இறக்குமதியை நிப்பாட்டியிருக்கிறேன். அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். இலங்கைக்கு சீமெந்த் இறக்குமதி செய்து வந்த சுமார் 35 நிறுவனங்கள் சீமெந்த் இறக்குமதியை இடைநிறுத்தி இருக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள அமெரிக்க டொலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சில் நடந்த பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு மாதம் 1.6 லட்சம் சீமெந்து பொதிகள் தேவைப்படுகிறது. தேசிய ரீதியாக 4 லட்சம் சீமெந்து பொதிகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. தேவையான மீதமுள்ள 2 லட்சம் சீமெந்து பொதிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய நேரிட்டிருக்கிறது. எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த தொகையை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குறித்த ஒரு பொருளின் இறக்குமதியானது ஸ்ரீலங்காவில் கிடைக்காவிட்டால், நடைபெறாவிட்டால் அந்த பொருள் மிக பாரிய விலைக்கு செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. இறக்குமதி நடக்கின்ற பொழுதே சீமெந்தின் விலை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இறக்குமதி செய்யாவிட்டால் சீமெந்தின் விலையை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தனியார் துறை ஊழியர்களுக்கு தொழில்துறை அமைச்சிடமிருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. அதேபோன்று இந்த நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்தடை தொடர்பிலும் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுரைச்சோலை லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது மின்புறப்பாக்கி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் பழைதுடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தேசிய கட்டமைப்பில் 270 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளரும் மேலதிக பொது முகாமையாளருமான ஆண்ட்ரூ நவமணி குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான டீசல் மற்றும் ஏனைய எரிபொருள் 1.5 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானதாக உள்ளதென இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்னதான் சொன்னாலும் கூட 1 நாள் 2 நாள் என்று கூறி நாட்டில் தொடர்ச்சியாக இந்த மின்வெட்டானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை மாற்றியமைப்பதற்குரிய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா அரசு தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இவைதான் தற்பொழுது வரை கிடைத்த முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை எங்களுடைய 8:30 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெறி செல்ல போகிறேன். விடைபெறி செல்லும் நான் எம் என் சது. தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழருடன் இணைந்திருங்கள். வணக்கம்.